வெல்கம் டு ராமேஸ் வீலாக். நாம் இந்த வீலாகில் என்னோட சண்டே அவுட்டிங் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சண்டே பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வெளியே போயிட்டு லன்ச்சு சாப்பிட்டோம், அப்படியே வந்து கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணோம். இது ரொம்ப நாள் கழித்து. சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா கொரோனா கேசஸ் வந்து ரொம்பவே கம்மி தான், ஆனால் இருந்தாலும் ஒரு பயம். அதனால் நாங்கள் ரொம்ப பெரிய நல்ல ரொம்ப தூரமாக இருக்கிற பிளேசஸ்க்கெலாம் நாங்கள் போகலை. ரொம்ப எங்கள் வீட்டு இருக்கிற ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா எல்ஆர்டி ஸ்டேஷன். இந்த எல்ஆர்டி ஸ்டேஷனும் ரெண்டு ஸ்டேஷன் இருக்கும், எல்ஆர்டி எம்ஆர்டின்னு சொல்லுவாங்க. எம்ஆர்டி பார்த்திங்கன்னா பெரிய ட்ரெயின். எல்ஆர்டிங்கிறது சின்ன சின்ன பிளேசஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி சின்ன ட்ரெயினாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, எம்ஆர்டி கார்டுன்னு. அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பஸ்லேயும் போய்க்கலாம், ட்ரெயின்லேயும் போய்க்கலாம். இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம். மேலே வந்தோடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்துருச்சு. இங்கே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதாவது ட்ரெயினில் இருக்கிறவங்க வெளியே வந்த பிறகு தான் நாம் வந்து உள்ளே போகணும். அப்படி வெளியே நம்ம வெயிட் பண்ணும்போதும் நம்ம சைடில் தான் வெயிட் பண்ணோம், ஏன்னா உள்ளேருந்து வெளியே வரவங்க நேராக ஸ்ட்ரைட்டாக தான் வருவாங்க. ஸோ நாம் எப்போயுமே இந்த லெஃப்ட் இல்லைன்னா ரைட்டு அந்த பக்கம் ஓரமாக தான் வெயிட் பண்ணணும். அவங்க இறங்கினப்புறம் தான் நாம் வந்து உள்ளே ஏற முடியும். இது வந்து ரூல் வந்து கண்டிப்பாக இருக்குது, நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ட்ரெயின்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சீட் வந்து நமக்கு விட்டுருவாங்க, யாருமே அந்த சீட்டில் உட்கார மாட்டாங்க. அது யாருக்குன்னா எல்டர் பீப்புள், கிட்ஸு, அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ், கிட்ஸை வச்சுட்டு கையில் தூக்கி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சீட் வந்து ஒதுக்கி தனியாக வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி அங்கே யாருமே உட்கார மாட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ட்ரெயினில் நம்ம வந்து சாப்பிட்றதோ ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதோ அதெல்லாம் அலௌடே கிடையாது. அது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு $5,000 வந்து ஃபைன் போட்டுருவாங்க. ஏன்னா ட்ரெயினில் வந்து நமக்கு கேமரா வந்து கண்டிப்பாக இருக்கும். $5,000ங்கிறது நம்ம ஒரு காசுக்கு பார்த்தோம்னாலே நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப காசாகும். ஒரு 1 lakh வந்து 1 lakh கிட்டேயே வந்துடும் அந்த காசு, ஏன்னா அவ்வளோ ஃபைனாக போடுவாங்க. ஏன்னா அந்தளவு ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் இங்கே பீப்புள்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ நாங்கள் மால்க்கு வந்துட்டோம். இதில் வந்து நாங்கள் ஃபுட் கோர்ட் தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஃபுட் கோர்ட் வந்து நாங்கள் நிறைய தடவையே போயிருக்கோம். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி அந்த மாதிரியெல்லாம் ஃபுட்டு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நமக்கு பிரியாணி சாப்பிட்ணும்னா லிட்டில் இண்டியா தான் போயாகணும், ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி கிடைக்கும். இங்கே நம்ம லோக்கலில் இருக்கிற பிரியாணி எல்லாமே வந்து இந்த மலேசியன் ஸ்டைல் வந்து பிரியாணி. அது வந்து கொஞ்சம் இனிப்பு அடிக்கும், அந்த ஃப்ளேவர் நமக்கு வராது. ஆனால் பிரியாணி நல்லா தான் இருக்கும், ஆனால் நம்ம ஊர் பிரியாணி வந்து அங்கே வராது. ஸோ அப்படி சாப்பிட்ணும்னா நமக்கு லிட்டில் இண்டியா தான் போகணும். ஆனால் அந்தளவு டிஸ்டன்ஸ் வந்து எங்களுக்கு போக விருப்பம் இல்லை. அதனால் வந்து நாங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மால்க்கே வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 4th ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ஃபுட் கோர்ட்டு, கொப்பித்தியம் அப்படின்னு சொல்லலாம். கொப்பித்தியம்ங்கிறது எல்லா குசைனும் சேர்ந்து இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஜாப்பனீஸ், சைனீஸ், தாய், மலாய், இந்த மாதிரியான குசைன் வந்து நிறைய இருக்கும். ஃபுட்டு வெரைட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக நிறைய வச்சுருப்பாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் சிங்கப்பூர் வரும்போது நான் ட்ரை பண்ண ஃபுட்டு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா எல்லா ஃபுட்லேயும் இனிப்பு ஃப்ளேவர் வந்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து எனக்கு பழகிருச்சு. இது பார்த்திங்கன்னா பாஸ்தா நூடுல் சூப்பு. இது வந்து என்னோடய பொண்ணுக்காக ஆர்டர் பண்ணது. இது பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்டர் பண்ணது. இது வந்து ஒரு மலேசியன் ரெசிபி. ஒரு சிக்கன் கொடுப்பாங்க, கொஞ்சம் ரைஸு, சூப் கொடுப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபுட்டு வாங்கினாலும் உங்களுக்கு சூப் வந்து கட்டாயமாக கொடுத்துருவாங்க, இல்லைன்னா நூடுல்ஸ் இருந்தால் அது கூடயே உங்களுக்கு சூப்போடு தான் கிடைக்கும். இந்த மாதிரி ரைஸ் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு நூடுல்ஸ் சூப் கொடுத்துருவாங்க. இதை நம்ம அந்த சிக்கன் வச்சு அதோட மசாலா வச்சு நம்ம சாப்பிட்ணும். இது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காமலே இருக்கும், ஏன்னா வந்து இதில் வந்து எல்லாமே ஸ்வீட் ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து ட்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும். இதோட மலேசியன் பேர் வந்து எனக்கு தெரியல, ஆனால் இது வந்து நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. மோஸ்ட்லி நீங்கள் மலேசியன் ரெசிபீஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிங்கப்பூர் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ், என் ஹஸ்பண்ட் வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டாரு, அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ண ரெசிபீஸ் தான் சாப்பிடுவோம், புதுசாக ட்ரை பண்ணவே மாட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க, ஆனால் எனக்கு வந்து ஏற்கனவே சாப்பிட்டதான் நான் சாப்பிடுவேன், புதுசாக வந்து நான் ட்ரை பண்ணவே மாட்டேன். கொஞ்சம் வந்து மினிசோவில் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.
இப்போ நாங்கள் சாப்பிட்டோம், அப்படியே வந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கும் நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம், இப்போ வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக்கு. இங்கே தான் இந்த ட்ரெயினுக்கு வந்து உங்களுக்கு டிரைவர் யாரும் இருக்க மாட்டாங்க, இது ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக் தான். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகும், அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, இதில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ட்ரெயின் நிற்கும் போது உங்களுக்கு ஸ்டேஷன் பேரை வந்து அந்த ட்ரெயினில் இருக்கிற ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு சொல்லிவிடும், எந்த ஸ்டேஷனில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிடும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்து வந்துட்ருக்கோம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் சுற்றி என்ன இருக்குதுன்னு காட்டுறேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது, ஆனால் அங்கே இருக்கிற ஃபுட்டு வந்து எங்களுக்கு பிடிக்காது. அதாவது வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த சைனீஸோட ஃப்ளேவர் வந்து நிறைய வரும், அந்த மாதிரி ஃப்ளேவர் வந்தால் எனக்கு மோஸ்ட்லி பிடிக்காது. அந்த மாதிரியான சைனீஸ் ஃப்ளேவர்னால் அந்த சோயா சாஸோட ஃப்ளேவர், அந்த ஃபிஷ்ஷு சூப்போட ஃப்ளேவர்லாம் நிறைய வரும். அதனால் அந்த மோஸ்ட்லி அந்த ஃபுட் கோர்ட்டில் நாங்கள் ட்ரை பண்ணவே மாட்டோம். மோஸ்ட்லி எங்களுக்கு பிடிக்காது அந்த ஃபுட்டு. இப்போ நம்ம என்ன ஷாப்பிங் பண்ணுறேங்கிறத காட்டுறேன். இது வந்து அந்த சிங்காங் அந்த மால் இருக்குது, அங்கே இருக்கிற கடையில் தான் வாங்கினது. ஒன்று பார்த்திங்கன்னா கிடி பேலஸ்லேருந்து, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆஞ்சல் கிட்ஸ் அப்படின்ற ரெண்டு ஷாப்லேருந்து வாங்கியிருக்கோம். இந்த கிடி பேலஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டூர் கூட நான் போட்டிருக்கேன், என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே குட்டி பாப்பாவுக்கு வாங்கினது, ஏன்னா பசங்க வந்து நல்லா வளர்ந்துட்டாங்க, ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. நான் மோஸ்ட்லி இந்தியாவிலேருந்து தான் எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டு வருவேன், ஆனால் இந்த டைம் நாங்கள் இந்தியாவும் போக முடியாது, அதனால் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே தான் வாங்குகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. மோஸ்ட்லி வந்து ஆஃபரில் இருக்கும், இல்லைனா வந்து அந்த ரேட் கொடுத்து தான் வாங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு கவுன் டைப், ஒரு டீஷர்ட்டு, அப்புறம் வந்து ஒரு மூணு பேண்ட்டு, இது எல்லாமே ஃபுல்லாக அந்த லென்த்து ஃபுல்லாகவே இருக்கும், லெக்ஸை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணும். ஒரு மூணு டிஃப்ரெண்ட் கலரில், எல்லோ பிங்க் அண்டு ஒரு பிங்கிஷ் ரெட் அந்த மாதிரி கலரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் கிட்ஸ். இங்கே இந்த ஏஞ்சல் கிட்ஸில் ஒன்லி டிஷர்ட்டாக தான் வாங்கியிருக்கோம். டிஷர்ட்ஸும் சூப்பராக இருந்தது, குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. இது வந்து கொஞ்சம் ஆஃபரில், அஞ்சு எடுத்தால் ஒரு ஆஃபர் சொல்லுவாங்களே, அந்த அளவு ஆஃபரில் வாங்கினது. ஒரு லைட்டு பிங்க், பிங்க் இல்லை க்ரீனில் ஒரு பிங்க் டிசைன் வச்ச ஒரு டிஷர்ட், அப்புறம் வந்து ஒரு கிரே கலர் டிஷர்ட், இது ஒரு பிங்க் தான், அதில் ஒரு சென்டரில் ஒரு டிசைன் வச்ச ஒரு டிஷர்ட். ஸோ இது ஒரு கவுன் டைப் மாடல், இது ஒரு ஃப்ராக் டைப்பில் அந்த டக் இருக்கிற டிசைன் இருக்கிற ஒரு கவுன் மாதிரி டைப்பு. இதோட ரேட் எல்லாம் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஹஸ்பண்ட் வந்து உள்ள கடைக்குள்ளே போய் வாங்கினாங்க, நாங்கள் வந்து வெளியே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து எல்லாருமே கடைக்குள்ளே போக வேண்டாம்னு சொல்லி தான் அவர் போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இந்த எல்லாமே எல்லா டிஷர்ட்டும் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான வீலாக் பிடிச்சிருந்துச்சா, நான் நிறைய இதே மாதிரியான வீலாக் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைட்.